நான் சார், உங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய சோகம் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. ஐம் சாரி. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் டிஸ்மிஸ் லெட்டரை எப்படி கேன்சல் பண்ணிட்டாரு? என்ன அப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஆஃபீஸை விட்டு போனதுக்கப்புறம். ஹலோ, யாரியா? சரி, வர சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். வாங்க உட்காருங்க. சார், என் பேர் விஜயகுமார். நாசரோட ஃப்ரெண்டு. எந்திரியா, எந்திரியும் சொல்றேன்ல, எந்திரியா. போறேன் சார், ஆனா போறதுக்கு மேல ஒரு விஷயம். அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். நீயா போறியா இல்ல பியூனை விட்டு ஒண்ணு வெளியே அனுப்பிட்டுமா? சார் என்ன சார் ரொம்ப மிரட்டுறீங்க? நாசர் பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? என்ன தெரியணும் சார்? அவ இன்டர்வியூ வந்ததும் அட்டெண்ட் பண்ணதும் வேலையில ஜாயின் பண்ணது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இடையில நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா சார்? அவன் இங்கிருந்து போனதும் ஊரில் அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. வேலை தேடுற வயசில் எது கல்யாணம்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் கூட இதில் இஷ்டமே இல்லை சார். ஆனால் அவங்க அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவர் ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால கல்யாணத்துக்கு அவன் சம்மதிச்சிட்டான். ரெண்டு குடும்பமும் கலந்து பேசி கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு சார். ஆனால் அப்போ தான் விதி விளையாடிருக்கு. எல்லாரும் சந்தோஷமா கல்யாணம் முடிஞ்சு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆற்றுல நடந்த ஆக்சிடெண்ட்டில் அவன் கட்டின பொண்டாட்டி, அவனை பெத்த அம்மா, அவனோட அப்பா எல்லாமே செத்து போயிட்டாங்க சார். அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பொழைச்சது என் நண்பன் நாசர் மட்டும்தான் சார். இந்த சூழ்நிலையில் தான் அவங்க கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான் சார். இங்கே அவன் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சோன்னு நாங்களாம் நினச்சிட்டு இருந்தப்போ தான் இருட்டாக இருந்த அவன் வாழ்க்கையில் சூரியன் வச்ச மாதிரி அவன் லவ் பண்ணுற விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சுது. அவன் என்ன சார் தப்பு செஞ்சான்? காதல் தப்பா? ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது தப்பா சார்? அதுவும் அந்த பொண்ணுகிட்ட அந்த காதல் நேர்மையான முறையில் சார் சொன்னான். நாங்களாம் எவ்வளோ சந்தோஷப்பட தெரியுமா சார்? ஆனால் அதெல்லாம் இப்படி ஆகும் கண்ணை கூட நினச்சி பார்க்கல சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார். ரெசிக்னேஷன் லெட்டர் தேவையில்லைம்மா, அதை கேன்சல் பண்ணிடு. ஓகே சார். பிஜி சார், நீங்க ஒன்னு பண்ணுங்க. சொல்லுங்க சார். போய் நாசர் வர சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிப்பா, போய் வர சொல்லுங்க. ரொம்ப நன்றி ஜான்சன். இந்த மாதிரி நண்பர்கள் தான் என்னோட மனசுக்கு ஒரே ஆறுதல். நாசர், வழக்கமாக நான் தான் எல்லாருக்கிட்டையும் பார்ட்டி கேட்பேன். வாழ்க்கையில் முதல் முறையாக நான் உங்களுக்கு பார்ட்டி கொடுக்குறேன். நீங்கள் வரப்போ கண்டிப்பாக விஜயை கூட்டிகிட்டு வரணும். என்ன மச்சான், மறந்துடாத. ம், டேய் என்ன சீடி இது? ஏதாவது பலானம் மேட்ரா? சும்மா வெறுப்பேத்தாதீங்க நசீர், அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. இது நாசரோட மேரேஜ் சீடி. இது வரைக்கும் நாங்களும் பார்த்ததில்ல, அவனும் பார்த்ததில்ல மச்சான். இதை போடுறேன் நான் பார்க்க.